இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். சிறுதானியத்தை வச்சு இதுக்கு தயிர் பச்சடி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், மல்லித்தலை போட்டு இதுக்கு மல்லி சட்னி. இது வந்து நம்ம அடுப்பில் வைக்கவே தேவையில்லை. ரொட்டி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஹெல்த்தியானதும் கூட குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செய்யலாம். இதுக்கு வந்து தயிர் பச்சடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கின்றுவோம். சட்னிக்கு வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. சின்ன தக்காளி பழமாக ஒரு பழம். உங்களுடைய காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம், தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன், மல்லித்தலை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு. இது பச்சையாக அரைக்கிறதுனால நல்லாயிருக்குமோன்னு நீங்கள் யோசிக்க வேணாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லது கூட. தேங்காயை வதக்காமல் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் அது நல்லது. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் போதும். சட்னி ரெடி. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இதை தாளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. இப்போ 3 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். வேக வைக்கல, தோல் சீவிட்டு மட்டும் வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸில் நம்ம துருவிக்குவோம். இப்போ இதில் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துருவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட 1 கேரட், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், 1 மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து 2 பீன்ஸ் மட்டும் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம வந்து ரொட்டி சுடும்போதே அது வெந்துடும். இஞ்சி 1/2 இன்ச் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மல்லித்தலை, தேங்காய் பூ 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு 2 டீஸ்பூன், கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன். இது கம்பு மாவு. கம்பு மாவு வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். காய்கறி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். நமக்கு வெங்காயத்தில் உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் நீர் சத்து இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன். மற்ற உப்பு எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி பெசரிக்கங்க. இதில் நீங்கள் முட்டைக்கோசு வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பெசரிக்கங்க, தண்ணி கூடிடக்கூடாது. கம்பு மாவு திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இந்த மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உப்பு காரம்லாம் தெரியும். நம்ம இப்படி போட்டு பெசரும்போது பச்சை மிளகாயும் நல்லா பெசறீங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும், குழந்தைங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால பச்சை மிளகாய் விதையை எடுத்துகிட்டு போடுங்க, அல்லது மிளகு கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகாயை குறைச்சிட்டு. இது வந்து இந்த மாதிரி ரொட்டி மாதிரி தட்டை வந்துச்சுன்னா போதும். நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துருக்க முடியாது, அந்த காய்கறியில் கொஞ்சம் உப்பு சாரணும். அதனால் 15 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சுருவோம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரொட்டி சுடலாம். கறிவேப்பிலை எல்லாம் இந்த மாதிரி சேர்த்தோம்னா கொஞ்சம் ரொட்டி பார்க்கவும் நல்லாயிருக்கும், வாசமாகவும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த ரொட்டி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வழுத்து போகாமல் சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான உடம்பு.